வெல்கம் தமிழ் ரியல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 9வது 8வது வீடியோ, அதாவது அப்போ தான் 9வது கூட தமிழ் 8வது வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உயிர் வகை. இந்த உயிர் வகை பற்றி ஒரு கவிதை பேடி பார்க்கலாம். இது எந்த நூலில் இருக்குன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. இந்த உயிர் வகை வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. ஓகே, என்ன பாருங்கள், ஒற்றறி வதுவே உற்றறி வதுவே, ஒற்றறி வதுவே உற்றறி வதுவே, இரண்டறி வதுவே அதனோடு நாவே, அதாவது மூன்றறி வதுவே அவற்றோடு மூக்கை, நான்கறி வதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறி வதுவே அவற்றோடு செவியே, ஆறறி வதுவே அவற்றோடு மனநே, நேரின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினாரே என்று தொல்காப்பியர், அதாவது தொல்காப்பியத்தில் வந்து தொல்காப்பியர் இவர் கூறியிருக்கிறார். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அதனுடைய இதை பார்த்துக்கலாம். அதன் பிறகு பார்க்கலாம், ஓரறிவுன்னா ஒற்றறிதல், தொடு உணர்தல். ஓரறிவு, ஓரறிவுன்னா ஒற்றறிதல், தொடுதல் உணர்வு. அது வந்து எந்த எடுத்துக்காட்டு சொல்கிறாங்கன்னா புல் மரம், இதெல்லாம் வந்து தொடுதல் உணர்வு மட்டும் இருக்குது. புல் மரத்திற்கு தொடுதல் உணர்வு மட்டும் இருக்கிறது. ஈரறிவுங்கிறது உற்றறிதல் மற்றும் சுவைத்தல், உற்றறிதல் மற்றும் சுவைத்தல். இது எந்தெந்த அறிவு இருக்குது, எந்தெந்த அதாவது உயிருள்ளவைகளுக்கு இருக்குன்னா சிப்பி நத்தை. சிப்பி நத்தைக்கு வந்து ஈரறிவு, உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல். அடுத்தது மூவறிவு. மூவறிவில் உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல். மூவறிவில் உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல், இந்த மூணும் இருக்கிறது வந்து மூவறிவு. இது எந்த உயிரினத்துக்கு இருக்குன்னா கரையான் எறும்பு, கரையான் எறும்பு. அடுத்தது நான்கறிவு. நான்கறிவுன்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல். அந்த உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணலோட சேர்ந்தது, இந்த நான்கும் சேர்ந்தது தான் நான்கறிவு. இதில் என்னென்ன இருக்குன்னா நண்டு தும்பி. நண்டு தும்பிக்கு வந்து இந்த நான்கறிவு இருக்குது. நண்டு தும்பி இந்த நான்கறிவு இருக்குது. அடுத்தது ஐந்தறிவு என்னென்னா இதனோட சேர்த்து கேட்டல், உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல், இதனோடு சேர்த்து கேட்டல். இது எந்த உயிரினத்துக்கு இருக்குன்னா பறவை விலங்கு. இது எந்த உயிரினத்துக்கு இருக்குன்னா பறவை விலங்கு. அடுத்தது ஆறறிவு. ஆறறிவு யார் இருக்குன்னா மனிதன் ஒல்லி, மனிதன். இந்த மனிதனுக்கு இந்த ஆறறிவுங்கிறது என்னென்னா பகுத்தறிதல், மனத்தை தான் வந்து பகுத்தறிதல்னு சொல்கிறாங்க. மனம்ங்கிறது தான் சொல்கிறாங்க, அது பகுத்தறிதல்னு சொல்கிறாங்க. இப்போ பாட்டுக்கு பார்க்கலாம். ஒற்றறிவதுவே உற்றறிவது, அதாவது அந்த உற்றறிவதுங்கிறது ஒன்றறிவுங்க என்னென்னா உற்றறிவது தொடு உணர்வு, தொடு உணர்வு. இரண்டறிவுனா தொடர் உணர்வு அதனோடு நாவே, தொடு உணர்வு அதனோடு நாவே. மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, அதாவது உற்றறி நாவு ப்ளஸ் மூக்கு. அடுத்தது நான்கறிவுங்கிறது என்னென்னா தொடு உணர்வு நாவு மூக்கு ப்ளஸ் கண் பார்க்கறது. ஐந்தறிவுங்கிறது தொடு உணர்வு நாவு மூக்கு கண், அதாவது பார்க்கறது அதனோட கேட்கறது செவி. அடுத்தது ஆறறிவது அவற்றோடு மனம், அதாவது பகுத்தறிய செய்தல், பகுத்தறிய செய்தல். ஓகே, இந்த பாடலை பாடியது வந்து தொல்காப்பியர், நூல் வந்து தொல்காப்பியம். உணர்ந்தோர் வினையாளனையும் பெயர், இலக்கண குறிப்பு. உணர்ந்தோர் வினையாளனின் பெயர், இலக்கண குறிப்பு. உணர்ந்தோர்
வினையாளனின் பெயர், இலக்கண குறிப்பு. பகுவத உறுப்பிலக்கணம் நெறிப்படுத்தினார். பகுவத உறுப்பிலக்கணங்கிறது நெறிப்படுத்தினார். பகுவத உறுப்பிலக்கணம் நெறிப்படுத்தினார். நெறிப்படுத்து ப்ளஸ் இன் ப்ளஸ் ஆர், நெறிப்படுத்தினார். நெறிப்படுத்து பகுதி, இன் இறந்தகால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகே, இதில் கேட்கலாம். இப்போ இதில் ஒரு வரி கேட்டுட்டு என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நான்கறிவது அவற்றோடு கண்ணே அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. நான்கறிவது அவற்றோடு கண்ணே, இதில் வந்து அவற்றோடு அப்படிங்கிற வேடு எதனை குறிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே அப்படின்னா, இப்போ இதில் அவற்றோடு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள், எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்கலாம். அப்போது தொடு உணர்வு, நாவு, மூக்கு இதனோட சேர்த்து தான் வந்து கண்ணுங்கிறது தான் நான்கறிவு. அப்போது அந்த அவற்றோடுங்கிறது என்னது? தொடு உணர்வு, நாவு அதாவது சுவை, அப்புறம் மூக்கு நுகரத்தல், இது மூன்றும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாட்டு பறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நாம் பதில் கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகே, அடுத்து இப்போ நூலை பற்றி பார்க்கலாம். நூல்வெளி. தமிழ்மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ்மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இதனை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. இது எழுத்து, சொல், பொருள் என மூன்று அதிகாரங்களை உடையது. இருபத்தி ஏழு இயல்களை கொண்டுள்ளது. அப்போது தொல்காப்பியத்தில் வந்து மூன்று அதிகாரங்கள், 27 இயல்களை கொண்டுள்ளது. ஓகே, அடுத்தது பாருங்கள். எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருளதிகாரத்தில் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை, தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. பொருளதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும், தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்களை இடம்பெற்றுள்ளன. இதுவும் ஒரு வரியில் வரலாம். ஓகே, இந்நூல் பல அறிவியல் கருத்துக்கள் உள்ளன. அப்போது பொருளதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும், தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. இன்னும் அதாவது இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாம். அயல்நாட்டு அறிஞர்கள் தொல்காப்பியத்தை வியந்து போற்ற காரணம் என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். அயல்நாட்டு அறிஞர்கள் தொல்காப்பியத்தை வியந்து போற்ற காரணம் என்ன அப்படின்னா, பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற் கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்கள் வியந்து போற்றுகின்றனர். இது பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்கள் வியந்து போற்றுகின்றனர். இது தமிழரின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாகும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இஸ்ரோவின் 9வது தலைவர் யார் அப்படின்னா, இப்பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் எனும் சிறப்பு கூறியவர் யார்? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மதிப்புக்குரு சிவன் அவர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலர் சிவன். இஸ்ரோவின் 9வது தலைவர், இந்த பதவியை ஏற்றிருக்கும் முதல் தமிழர் எனும் சிறப்பு கூறியவர்.
2015 ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அதாவது 2015 ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். ஓகே, இவர் எந்த ஊர்னா நாகர்கோயில் பக்கம் வல்லகுமார விளை என்னும் கிராமத்தில் பிறந்தவர். அதாவது நாகர்கோவில் வல்லகுமார விளை என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவர் அரசு பள்ளியில் தான் படித்தார். இவர் அரசு பள்ளியில் தான் படித்தார். இவருடைய அப்பா பேர் வந்து கைலாச வடிவு. இவருடைய அப்பா பேர் என்னது? கைலாச வடிவு. இவங்க அப்பா என்ன வியாபாரம் செஞ்சார்னா மாங்காய் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். மாங்காய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். சரி, இவருடைய ஆசிரியர் இவர் என்ன எடுத்து எந்த துறையில் எடுத்து படிக்க சொன்னார்? இவர் ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அப்படி நீ நன்றாக படிக்கிறதுனால இந்த துறை எடுத்து படின்னு சொன்னார். அது எந்த துறைனா எம்ஐடியில் வானூர்தி பொறியியல் என்னும் துறையை எடுத்து படி என்று அறிவுரை கூறினார். எம்ஐடியில் வானூர்தி பொறியியல் என்னும் துறையை எடுத்து படி என்ற அறிவுரை கூறினார். ஓகே, எம்இ படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தின் பொறியாளர் ஆனேன். எம்இ படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளர் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேவா? ஓகே, 1983 ஆண்டு முதன் முதலில் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. அப்போது இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாம். அப்போ மத்திய அரசு பிஎஸ்எல்வி தொடங்க எந்த ஆண்டு இசைவு தந்தது அப்படின்னு கேட்கலாம். அப்போ 1983, அதற்கு முன் தான் இவர் சேர்ந்துருக்கிறார். அப்போ 1982 அங்கே சேர்ந்துருக்கார். எங்கள் ஐஎஸ்ஆர்ஓவில் சேர்ந்துருக்கிறாரு. இவர் சேர்ந்தது வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் 1982. இவர் சேர்ந்து ஒரு வருஷம் கழித்து தான் பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. ஓகே, அடுத்தது முக்கியமானவர் விக்ரம் சாராபாய். இவரை பற்றி படிக்கலாம். இவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்னா விக்ரம் சாராபாய். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர். செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இங்கு வானூர்தியியல், ஏரோநாட்டிக்ஸ், வான்பயண மின்னணுவியல், ஏவியனாக்ஸ், அடுத்தது கூட்டமைப் பொருள்கள் காம்போசிட்ஸ், கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டன. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. யாருடைய முயற்சியால் இஸ்ரோ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் முக்கியமானவர் வந்து விக்ரம் சாராபாய். இவர் தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகே, அடுத்தது பார்ப்போம். சித்தரா செயலியை உருவாக்கியவர் யார்? SITARA சித்தரா செயலியை உருவாக்கியவர் தற்போதைய ஐஎஸ்ஆர்ஓ தலைவன் சிவன் அவர்கள். இந்த சித்தராவுடைய டிஸ்கிரிப்ஷன், அதாவது எக்ஸ்பென்ஷன் என்னென்னா, சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படின்னு பேர்.
சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ட்ரஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் அந்த சித்தாராவுடைய எக்ஸ்பேன்ஷன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அதாவது சிவன், ஐஎஸ்ஆர்ஓ தலைவர் சிவனை மென்பொறியாளர் என்று அழைத்தவர் யார்? இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த கொஸ்டின் அதாவது யார் வந்து இவரை வந்து மென்பொறியாளர் என்று அழைத்தார்னா, நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர்கள் தான் வந்து சிவன் சாரை வந்து எப்படி கூப்பிட்டுருக்காங்க, மென்பொறியாளர் என்று அழைத்திருக்கிறார். காரணம் வந்து அந்த சித்தரா தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதால தான் வந்து அவர் மென்பொறியாளர் என்று அழைத்துள்ளார். ஓகே, அடுத்தது அப்துல் கலாம் சார் பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர். ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் காமல் அதாவது டாக்டர் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணையின் நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்திய ஏவுகணையின் நாயகன் யார்? டாக்டர் அப்துல் கலாம். இந்திய ஏவுகணையின் நாயகன் அப்துல் கலாம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். எப்போ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியிலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ பாரத ரத்னா விருது இவர் பெற்றிருக்காரு, ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்தது அதாவது இந்திய தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று சிந்தித்தவர் யார்? இப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். நேரத்தில் பாருங்கள், இந்திய தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று சிந்தித்தவர் யார் அப்படின்னா, யார்? டாக்டர் விக்ரம் சாராபாய். டாக்டர் விக்ரம் சாராபாய் இவர் தான் வந்து மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று சிந்தித்தார். ஓகே, திறன்பேசினா என்ன அர்த்தம்? ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மற்றொரு இது வந்து என்னது, திறன்பேசி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் நிறுவனத்தின் முக்கிய நோக்கமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பது தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய நோக்கமே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பது தான். ஓகே, இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவரை எத்தனை? 45 செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டுள்ளன. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வளர்மதி அறுவர், டாக்டர் வளர்மதி அவர்கள். அரியலூர் பிறந்த இவர் 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் ஆவார். அதாவது அரியலூர் பிறந்த இவர் 2015 தமிழ்நாட்டின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் வளர்மதி அவர்கள். இஸ்ரோவின் 1984 முதல் பணியாற்றி வருகிறார். இஸ்ரோவில் 1984 முதல் பணியாற்றி வருகிறார். 2012 உள்நாட்டிலேயே உருவான ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரிசார்ட் ஒன் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார். அப்போ இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் வரலாம், இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தனா? அரியலூர் மாவட்டம். அதே போல் 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருது பெற்றவர் யார் அப்படின்னா, வளர்மதி அவர்கள். அடுத்தது இவர் வந்து இஸ்ரோவில் எப்போ சேர்ந்தார்னா, 1984. ஓகே, இந்த இமேஜிங் செயற்கைக்கோள், முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குனர் யார் அப்படின்னா, வளர்மதி அவர்கள். ஓகே, அடுத்தது நேவிக்,
என்ஏவிஐசி நேவிக் என்ற செயல் கடல் பயணத்திற்காக உருவாக்கியிருக்காங்க. நேவிக் என்ற செயலை கடல் பயணத்திற்காக உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, பலவிதமாக அவர்கள் கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும், கடலில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும், மீன்கள் அதிகம் உள்ள பகுதியை காட்டும் செயலியையும் உருவாக்கியிருக்கிறோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது விண்வெளி துறையில் மூன்று வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. இப்போ தான் இது வந்திருக்கும். விண்வெளி துறையில் எத்தனை வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன என்று கேட்டால், மூன்று வகையான தொழில்நுட்பங்கள் உள்ளன. செயற்கைக்கோளை ஏற்றி செல்லும் ஏவு ஊர்தி ஒன்று வந்து செயற்கைக்கோளை ஏற்றி செல்லும் ஏவு ஊர்தி. அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல். அப்போ என்ன, செயற்கைக்கோளை ஏற்றுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை ஏற்றி செல்லும் ஏவு ஊர்தி, அந்த ஊர்தியிலிருந்து விடுபட்ட கொண்டு வரும் இந்த மூன்றுமே வந்து எதுக்கு சொல்கிறாங்க, இந்த விண்வெளி துறையின் முக்கிய தொழில்நுட்பங்கள். அடுத்தது பார்ப்போம். ஜிஎஸ்எல்வி மார்க் டூ ஏவுகணை 2.25 டன்களிலிருந்து 3.25 டன்னாக சுமக்கும். அப்போது ஒரு டன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது ஜிஎஸ்எல்வி மார்க் டூ ஏவுகணை 2.25 டன்னிலிருந்து 3.25 டன்னாக சுமக்கும் திறனாக மாற்றப்படும். ஓகே, அடுத்தது ஜிஎஸ்எல்வி மார்க் ஏவுகணையை சுமக்கும் திறன், ஏவுகணையின் சுமக்கும் திறன் 3 டன்களிலிருந்து 6 டன்களாக அதிகரிக்கப்படும். 6 டன்னாக அதிகரிக்கப்படுதுன்னா ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ, ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீயில் வந்து 6 டன்னாக வந்து ஏற்ற போகிறாங்க. ஓகே, இப்போது சந்திராயன் டூவில் என்னென்ன போயிருக்குன்னா, ரோவர் எனப்படும் ஆராயும் ஊர்தி ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாக வெளிவந்து நிலவில் இறங்கி 14 நாட்கள் பயணிக்கும். ஓகே, அடுத்தது முக்கியமான அறிஞர் பாருங்கள், அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலர் மற்றும் திட்ட இயக்குனர் ஆவார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடி அருகில் உள்ள கோதைசேரி என்னும் ஊரில் சேர்ந்தவர். இவர் பொறியியல் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிகிறார். யார்? அருணன் சுப்பையா. இப்போ அருணன் சுப்பையா எங்கே இருக்கிறார்னா, பெங்களூரில் விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். 2013 மங்கல்யான் செயற்கைக்குழு உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுப்பாதை சுற்றுக்குழல் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருக்கிறார். 2013 மங்கல்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார்? அருணன் சுப்பையா. ஓகே, அடுத்தது மயில்சாமி அண்ணாதிரி அவர்களை பற்றி பார்க்கலாம். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கக்கூடியவர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தை சேர்ந்தவர். கோதாவடி என்னும் சுற்றில் பிறந்தவர். அப்போ மயில்சாமி அண்ணாதிரி எங்கே பிறந்தார்னா, கோதாவடி என்னும் சிற்றூரில் பிறந்தார். இவர் இதுவரை 5 முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ளார். அப்போ இன்னொரு க்வெஸ்டின் கேட்கலாம், இவர் எத்தனை வந்து முனைவர் பட்டம் பெற்றார்னா, 5 முனைவர் பட்டம் பெற்றிருக்கார். அதோடு 11 வகுப்பு வரை அரசு பள்ளி தமிழ் வழியில் படித்தார். 11 வகுப்பு வரை மட்டுமே படித்தார். ஆனால் என்ன, தமிழ் வழியில் மட்டுமே 11 வகுப்பு வரை இவர் படித்திருக்கார். ஓகே, 1982 பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராக பணிபுரிந்து வரார். இயக்குநர் நம் நாடு
நிலவுக்கு முதன்முதல் அனுப்பிய ஆய்வுக்கலம் சந்திரயான் 1 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். சந்திரயான் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். சந்திரயான் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். சர் சிவி ராமன் நினைவு அறிவியல் விருது பல விருதுகளை பெற்றவர். தமது அறிவியல் அனுபவங்களை கையறிகை நிலா என்ற நூலாக எழுதியுள்ளார். அப்போது தமது அறிவியல் அனுபவங்களை கையறிகை நிலா என்ற நூலை எழுதியவர் யார்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். ஓகே, விண்வெளித்துறையில் இந்த எதிர்கால செயல் திட்டம் எந்தெந்த எத்தனை வருஷங்கிறது, இந்த எதிர்கால செயல் திட்டங்கிறது எத்தனை வருஷத்தை கொண்டுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 ஆண்டு காலம் ஒன்று இருக்குது, அடுத்தது 7 ஆண்டு காலம், அடுத்தது 15 ஆண்டு காலம். 3 ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம், அப்புறம் 15 ஆண்டு காலம். அடுத்தது பார்ப்போம், வல்லினம் மிகா இடங்கள், அதாவது வல்லினம் வராது என்ன, கசதபா அது. ஓகே, வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போதும் வேறொரு பொருளை வருவதை அறியலாம். வல்லினம் மிகும் போதும் ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம். வல்லினம் மிகும்போது ஒரு பொருளையும் மிகாத போது வேறொரு பொருளையும் வருவதை நாம் அறியலாம். ஓகே, அடுத்தது, மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதை வல்லினம் மிக இடங்களில் அறிவது இன்றியமையாததாகும். மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிக இடங்களை அறிவது இன்றியமையாததாகும். ஓகே, இப்போது எங்கெங்கே வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு பார்த்துக்கலாம். அது, இது, எது, இதிலெல்லாம் இது பக்கத்தில் வந்து வல்லினம் மிகாது. அது, இது, எது என்ற பக்கத்தில் வந்து வல்லினம் மிகாது. அதாவது அது செய், இது கான், எது கண்டாய், இதெல்லாம் வந்து இந்த எதுக்கு அடுத்தது பக்கத்தில் இச்சு காலாம் வந்து வராது, அதான் வல்லினம் மிகாது. ஓகே, அதே போல் அவை எத்தனை அப்படின்னா, இதெல்லாம் வந்து எதுனது, இதுக்கெல்லாம் வந்து வல்லினம் மிகாது. இவ்வினாப்பெயர்களில் வல்லினம் மிகாது. ஓகே, எழுவாய் தொடரின் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர் என்பது குதிரை தாண்டியது. எழுவாய் தொடர் என்பது என்னென்னா குதிரை தாண்டி கொண்டது, குதிரை தாண்டியது, கிளி பேசும், இதுதான் வந்து அதாவது குதிரை தாண்டியது கிளி பேசும், அதான் இதில் ரெண்டு வந்து என்னது எழுவாய் தொடர், இதிலே வந்து வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்தது, 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. இப்போ வர அண்ணனோடு போ, இப்போ வரணும், ஒரு சிலர்லாம் இப்போ போடுவாங்க, அது போட்டால் அது வந்து தவறான வார்த்தை. அண்ணனோடு போ, அதன் பிறகு எனது சட்டை, இதெல்லாம் வந்து வெளிப்படையவே வந்து அந்த வேற்றுமை விரிகள் வந்திருக்கு, வெளிப்படையாகவே வந்திருக்கு. அதனால் 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகள் வந்து வெள்ளினம் மிகாது. ஓகே, அடுத்தது பார்ப்போம், விழித்தொடர்கள் வல்லினம் மிகாது. விழித்தொடர்களிலும் வல்லினம் மிகாது. இப்போ விழி என்ன, கூப்பிடுறதுன்னு அர்த்தம். விழி, தந்தையே பாருங்கள், மகளே தா, மகளே தா, இதெல்லாம் வந்து விழி தொடர். ஓகே, அடுத்தது, பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாதுனா வந்த சிரிப்பு, பார்த்த சிரிப்பு, இல்லைன்னா பார்த்த பையன், வந்த சிரிப்பு, வந்த சிரிப்பு அல்லது பார்த்த பையன், இதெல்லாம் வந்து பெயரச்சம், பார்த்த வந்த பெயரச்சம், அதனால் பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்தது பாருங்கள், 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது.
இந்த இரட்டாம் வேற்றுமை தொகைனா வெளிப்படையோ தெரிஞ்சவே இருக்கும் இல்லை தெரியாமலே இருக்கும். அதான் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. ஐ ஆல் ஐங்கிறது என்னது? இரண்டாம் வேற்றுமை தொகை உருபு. இரண்டாம் வேற்றுமை தொகை உருபு. இப்போ நாடை கண்டான், நாட்டை கண்டான் அப்படின்னு வந்தது தான். நாட்டை கண்டான் அப்படின்னா விரி, இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். படி என்னும் முடியும் வினயச்சத்தில் வல்லினம் மிகாது. படி என்னும் முடியும் வினயச்சத்தில் வல்லினம் மிகாது. படி என்னும் வினயச்சத்தில் வல்லினம் மிகாது. அடுத்தது வியங்கோல் வினைமுற்று என்ற தொடரில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று எங்கே இருக்குங்க? வேங்கோல் வினைமுற்றில் வந்து வல்லினம் மிகாது. இப்போ வேங்கோல் வினைமுற்றா எதை சொல்லுவாங்கன்னா, வாழ்க வருக, வாழ்க வருக தருக, இதெல்லாம் வந்து வேங்கோல் வினைமுற்று. ஓகே, அடுத்தது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகைனா சொல்லுவாங்க அந்த வேடு வந்து முக்காலத்துலேயும் கூறும், முக்காலத்துலேயும் கூறணும். இப்போ குடி தண்ணீர்னா குடிக்கும் தண்ணீர், குடித்த தண்ணீர், குடிக்கும் தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூன்று காலத்தையும் குறிப்பது தான் இந்த வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. குடி தண்ணீர் வளர்பிறை, அப்புறம் திருவளர் செல்வன், திருவளர் செல்வன், இதில் வந்து வினைத்தொகை, இதில் வந்து வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெருமும் வல்லினம் மிகாது. அப்போ எட்டு தொகை பத்து பாட்டு, இதில் வந்து வல்லினம் மிகும். எட்டு தொகை பத்து பாட்டில் வல்லினம் மிகும். பிற எண்ணு பெயர்கள், பிற எண்ணு பெயர்கள் வல்லினம் மிகாது. அடுத்தது பாருங்க, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகை தாய் தந்தை இரவு பகல், உம்மை தொகை தாய் தந்தை இரவு பகல், இதிலும் வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்தது அன்று இன்று என்று ஆவது அடா அடி என்ற போன்ற என்னும் சொற்களில் வல்லினம் மிகாது. அன்று இன்று என்று ஆவது அல்லது அடா அடி என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார், இன்று தருவார், அவராவது தருவார், தருவதாவது யாரடா சொல், ஏனடி சொல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார், இது எல்லாமே என்னதுன்னா அன்று இன்று, இதில் வந்து வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்தது பாருங்கள். அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை, இதெல்லாம் வந்து வல்லினம் மிகாது. அதே போல் அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, இதுலேயும் வல்லினம் மிகாது. அதே போல் அத்தகைய இத்தகைய எத்தகைய, இதுலேயும் வல்லினம் மிகாது. அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படின்னாலும் வல்லினம் மிகாது. அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட, நேற்று இன்று நாளை ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர், மூன்று ஐந்து வேற்றுமை தொடர், இதெல்லாம் வந்து வெளிப்படையவே வரும். ஐ ஆல்கு இன் அதுகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேற்றுமை உறுப்புகள். அப்போது வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வர்றது தான் வந்து வேற்றுமை தொடர். மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடருக்கு வல்லினம் மிகாது. என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குரங்கினது குட்டி, இதெல்லாம் வந்து வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்தது பாருங்கள். தமிழ் படி கையை தட்டு வீடு சென்றால் வரை பாய்ந்தான் அப்படிங்கிறது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. ஓகே, அடுத்து பாருங்கள். நிலைமொழி உயர்த்தினையாய் அமைந்து அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்தினையாய், நிலைமொழி உயர்தினையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. ஓகே, அது எடுத்துக்காட்டு என்னென்னா தலைவி கூற்று தொண்டர் படை. எடுத்துக்காட்டு என்னென்னா தலைவர் படை சலை, சரி, தலைவர் கூற்று தொண்டற்படை, தலைவர் கூற்று தொண்டற்படை. அடுத்து பாருங்கள். சால தவ தட குழ என்னும் உரி சொல்றதை தவிர ஏனைய உரி சொல்கள் வல்லினம் மிகாது. இப்போது இந்த சால தவ தட குழ இதில் மட்டும்தான் வல்லினம் மிகும். சால தவ தட குழ இந்த
உரிச்சல் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வந்து வல்லினம் மிகாது, இதிலான வல்லினம் மிகும், வல்லினம் மிகும். ஓகே, அடுத்தது அடுக்குத்தொடர் இரட்டை கிளையாகட்டி வல்லினம் மிகாது. அடுக்குத்தொடர் குற்றியலுகிறது வல்லினம் மிகாது. அடுத்தது கல் எனும் அகிரினை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. கல் எனும் அகிரினை பன்மை விகுதி, அதாவது பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஐக்கார வரிசையை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர, ஐகார வரிசை உயிர்மை எழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினை மிகாது. அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினை மிகாது. பைகள் கைகள். ஓகே, அடுத்தது பாருங்கள் அறிவை விரிவிசை. அக்னி சிறுகள் நிறைய பேருக்கு தெரியும், அப்துல் கலாம். அக்னி சிறகுகள் எழுதியவர் அப்துல் கலாம். மின்மினி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் ஆயிஷா நடராஜன். மின்மினி என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி என்ற நூலில் எழுதியவர் சுஜாதா. ஏன் எதற்கு எப்படி நூல்கள் எழுதியவர் சுஜாதா. ஓகே, இதில் பாருங்கள் ஒற்றறிவது உற்றறிவதுவே, இரண்டாவதுவே அதனோடு நாவே அப்படின்னா அதனோடு என்பது எதை குறிக்கும், தொடு உணர்தல். இதில் பார்த்துங்க, இதே போல் தான் சொன்னாங்க முன்ன கொஸ்டின் சொன்னால், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே. இவ்வடிகளில் அதனோடு என்று என்பதை எதை குறிக்கிறது அப்படின்னா தொடு உணர்வு. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்ப்போம். இப்போது கசப்பு தித்திப்பு நுணுநாக்கு. தித்திப்பு நுணுநாக்கள் கண்டுபிடிக்கிறது. அந்த தித்திப்பு வந்து எதை பிடிக்க, எதை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா நுணுநாக்கு. கசப்பு யார் கண்டுபிடிக்கிறன்னா உள்நாக்கு. கசப்பு வந்து உள்நாக்கு. மனிதனுடைய நாக்கில் 9000 சுவை அரும்புகள் உள்ளன. மனிதனுடைய நாக்கில் 9000 சுவை அரும்புகள் உள்ளன. அப்போது தித்திப்பு நுனிநாக்கில் இருக்குது, கசப்பு வந்து உள்நாட்டில் இருக்குது, உள்நாக்கில் இருக்குது. மனிதனுடைய நாக்கில் 9000 சுவை அரும்புகள் உள்ளன அப்படின்னு கூறும் நூல் எதுனா ஏன் இதற்கு எப்படி என சுஜாதா எழுதிய நூல். ஓகே, அடுத்தது இந்த பாடல் பாருங்கள். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலர்க்கும் சிங்கமே வான வீதி திகுதிகு என எரிக்கும் மங்காத தனற்பிழம்பே மாணிக்க குன்றே தீர்ந்த தங்கத்தின் தட்டே வான தகுளீர் பெருவிளக்கே கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய் நெடுவானில் கோடி கோடி நிறைச்சுடர் கைகள் நீட்டி இலை, அதாவது இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கு யாரோ அடங்க நின் ஒளி அளவ அமைந்தனை பருதி வாழி. பருதின சூரியன். இந்த பாடலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புது பிடர் மயிற்சி இருக்கும் அப்படிங்கிற பாடலை ஏற்றினார்னா பாரதிதாசன். அடுத்தது இந்த கலை சொல்ல பார்க்கலாம். ஏவு ஊர்தி லான்ச் வைக்கல். ஏவுகணை மிசைல். கடல் மைல் நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைலுங்கிறது கடல் மைல். காணொளி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ். பதிவிறக்கம் டவுன்லோடு. அடுத்தது பயணியர் பெயர் பதவி, அதாவது பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க, பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. பயணியர் பெயர் பதிவு. மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ். மின்னணு
கருவிகள், எலக்ட்ரானிக் டிவைசஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.